Hello everyone, இன்றைக்கி நம்ம மீன் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீன் பஜ்ஜிக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஒரு கப்பு கடலை மாவு, அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு. அரிசி மாவு வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க, அதோடு சேர்ந்து கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்துட்டு ரொம்ப விட வேண்டாம், கொஞ்சம் திக்கான பதத்தில் இருக்கிற அளவுக்கே பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி விழாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் மீன் எடுத்து வச்சுருக்கேன். இது என்ன மீன்னா, நாக்கு மீன் சொல்லுவாங்க இங்கிலீஷில், வந்து டங் ஃபிஷ் சொல்லுவாங்க, சோல் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதில் பஜ்ஜி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து பஜ்ஜி மாவை வந்து நல்லா ஃபுல்லாக மேலே கோட் ஆகிற அளவுக்கு நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்ப கொதிக்கிற நிலையிலே இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். அந்த டைமில் வந்து மீனை போட்டு பொறிச்சு எடுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு பொரியணும், அப்போ தான் உள்ளே இருக்க மீன் வந்து நல்லா வேகும். இதில் நான் அரிசி மாவு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அரிசி மாவு வேணாம்னு நினைக்கிறவங்க போட வேண்டாம், அது ஆப்ஷனல் தான். போட்டால் இன்னும் கொஞ்சம் நேரம் மொறுமொறுன்னு இருக்கும், அதுக்காக தான் நான் போட்டேன். இந்த பஜ்ஜி வந்து நாக்கு மீனில் தான் போடணுன்னு அவசியம் இல்லை, நெத்லி மீனில் கூட போடலாம், திருக்க மீனில் கூட போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப முள் இல்லாத மீன் எதில் வேணாலும் போடலாம். இப்போ நாக்கு மீனில் வந்து நடுமுள் மட்டும்தான் இருக்கும். ஸோ பஜ்ஜியில் நம்ம பஜ்ஜி பிச்சு எடுக்கும்போதே தனியாக வந்துடும், முள் தனியாக சதை தனியாக வந்துடும். ஸோ அதனால தான் நாக்கு மீனில் பஜ்ஜி போட்டேன். நீங்கள் வேறு மீனில் கூட ட்ரை பண்ணலாம், ஆனால் முள் இல்லாத மீனாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள், அப்போனா ரொம்ப நல்லா வரும். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா பஜ்ஜி நல்லா வெந்துருச்சு. ஸோ சூடாக சர்வ் பண்ணி சாப்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.